இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தன்னோடு உடலுறவு வைக்க மனைவி மறுத்ததால் பிறந்து நாற்பது நாட்களே ஆன பச்சிலம் குழந்தையை பக்கெட் தண்ணீரில் அழுத்தி கொலை செய்திருக்கிறார் ஒரு கொடூர தந்தை ராணிப்பேட்டையில் இருக்கிறது இந்த கொடூர சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் அடுத்த தோல்சாப் என்கின்ற பகுதி இருக்கிறது இந்த பகுதியை சேர்ந்தவர் மனோ இவருக்கு வயது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயதான இந்தி இரண்டு பேருக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடந்திருக்கிறது இந்த தம்பதிகளுக்கு கடந்த நாற்பது நாட்களுக்கு முன்புதான் ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது குழந்தையினுடைய தந்தை மனோ சென்னை திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பூக்கடையில் வேலை செய்து வருகிறார் வழக்கம் போல வேலைக்கு சென்று வீடு திரும்பிய மனோ இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவி தன்னுடைய பக்கத்தில் வந்து படுக்குமாறு சொல்லியிருக்கிறார் அதற்கு அம்சநந்தினி குழந்தை இருக்கிறது அதெல்லாம் முடியாது என்று கணவனுடைய ஆசைக்கு இணங்க மறுத்திருக்கிறார் இதனால் குடிபோதையில் இருந்த மனோ கடும் ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார் அதனை அம்சநந்தினி தூங்கியிருக்கிறார் நள்ளிரவு ரெண்டு மணி அளவில் திடீரென்று தூங்கி விழித்த போது தன்னுடைய பக்கத்தில் இருந்த குழந்தையை காணவில்லை என்று அலறி துடித்திருக்கிறார் உடனே வீட்டில் இருந்த அனைத்து இடங்களிலும் அவர்கள் தேடி வீடு முழுவதும் சுற்றி தேடி பார்த்திருக்கிறார்கள் எங்கு தேடியும் குழந்தை இல்லை கடைசியில் வீட்டின்